ஹமாஸை ஆதரித்த ஊடகவியலாளருக்கு வீசாரத்து அமெரிக்காவை உழுக்கும் பேரழிவு துல்லிய கணிப்பை வெளியிட்ட பிரித்தானிய ஜோதிடர் ஈவிரக்கமின்றி தாக்குதலை தொடுக்கும் இஸ்ரேல் ஸ்தம்பித்து போன காசா போரை உடனடியாக நிறுத்துங்கள் சர்வதேச அளவில் முன்வைக்கப்படும் கோரிக்கையை நிராகரிக்கும் இஸ்ரேல் கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த இந்தியா இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் ஐநா தீர்மானம் இந்தியா ஆதரவாக வாக்களிக்கும் வாக்களிப்பு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது மத்திய மந்திரி ஜெய்சங்கர் பிசப் ஜோசப் ஸ்டிக்லேண்ட் பதவி நீக்கம் போப் பிரான்சிஸ் அதிரடி ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சர்ச்சையில் லண்டன் காவல்துறை இனி விரிவான செய்திகள் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது மத்திய மந்திரி ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லண்டனில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயணன் கோவில் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்துள்ளார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெய்சங்கர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் இந்தியாவின் மதிப்பு நாம் தினம்தோறும் செய்யும் செயல்களில் வெளிப்படுகிறது பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணங்களின் போது இந்திய நாட்டின் மீதான நன்றியுணர்வை வெளிப்படுத்த ஒருபோதும் தவறியதில்லை பிரதமர் மோடியின் அரசாங்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் மிக மோசமான சூழலுக்கு இடையே ஜி டுவெண்டி மாநாட்டை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியுள்ளோம் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இந்தியாவுக்கு நல்ல தலைமையும் லட்சியமும் நல்ல அரசாங்கமும் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் போரை உடனடியாக நிறுத்துங்கள் சர்வதேச அளவில் முன்வைக்கப்படும் கோரிக்கையை நிராகரிக்கும் இஸ்ரேல் காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் போரை நிறுத்த சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கையை இஸ்ரேல் மறுத்து வருகிறது ஆறு வாரங்களாக தொடர்ந்து வரும் போரில் பலியான பலசினர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்தை கடந்துவிட்டது குறிப்பாக இதில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பச்சிலம் குழந்தைகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் இஸ்ரேலிடம் போர் நிறுத்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இது இஸ்ரேலின் எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவில் சந்தித்து போர் நிறுத்தத்துக்கு வலியுறுத்தி உள்ளனர் மேலும் லண்டனில் மூன்று லட்சம் பலசீனா ஆதரவாளர்கள் அமைதியான முறையில் போர் நிறுத்தம் கோரி பேரணி நடத்தியுள்ளனர் இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக இது தொடர்பில் தெரிவிக்கையில் ஹமாஸ் பிணை கைதிகள் இருநூற்றி நாற்பது பேரையும் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சார்பில் முன்வழிக்கப்பட்ட நாள்தோறும் நான்கு மணி நேர போர் இடைவெளி நேரத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டாலும் தாக்குதல் முழுவதுமாக நிறுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போப் பிரான்சிஸ் அதிரடி சமீப காலமாக கிறிஸ்துவ மதத்தில் தற்போதைய தலைமுறையினருக்கு ஏற்றவாறு பல சட்டதிட்டங்களை மாற்ற போப் பிரான்சிஸ் தீவிரமாக உள்ளார் கருக்கலைப்பு தன்பாலின திருமணம் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு ஞான ஸ்நானம் சேவிப்பது போன்றவை குறித்த கிறிஸ்துவ மத சம்பிரதாயங்களில் போப் பிரான்சிஸ் பல மாறுதல்களை கொண்டுவர முயன்று வருகின்றார் பத்திரிகானில் இந்த முயற்சிகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன பன்னிரண்டில் போப் பெனிடிக்ஸ் அவர்களால் பிசப் பதவிக்கு அமர்த்தப்பட்டவர் ஜோசப் ஸ்டிக்லாண்டு அவர் போப் பிரான்சிஸ் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வந்தார் கத்தோலிக்க சித்தாந்தம் பல எதிர்ப்புகளை சந்திப்பது குறித்து தனது கவலையை தெரிவித்துள்ளார் ஆண் மற்றும் பின் ஆகிய இருவருக்கிடையே மட்டுமே ஏற்பட வேண்டிய திருமண பந்தத்தை சீர்குலைக்கும் விதமாகவும் கடவுள் கொடுக்கும் அடையாளங்களை சிதைக்கும் விதமாகவும் மாற்ற முடியாதவற்றை மாற்ற முயற்சிகள் நடைபெறுவதாகவும் ஜோசப் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வற்றிக் விசாரணைகளை நடாத்தி அவரை பதவி விலக உள்ளது ஆனால் இதற்கு உடன்பட ஜோசப் மறுத்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து போப் பிரான்சிஸ் பிசப் ஜோசப் ஸ்டிக்லாண்டு பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் அவரது நடவடிக்கைகள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் விளைவாக ஆற்றி வந்த பணிகளிலிருந்து முழுவதுமாக ஜோசப் விடுவிக்கப்பட்டுள்ளார் என வாடிகான் அறிக்கை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவை உலுக்கும் பேரழிவு துல்லிய கணிப்பை வெளியிட்ட பிரித்தானிய ஜோதிடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் பேரழிவு ஏற்பட்டு பாரிய மாற்றங்கள் ஏற்படும் என பிரித்தானியாவை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரித்தானியாவின் நாஸ்டா டாமஸ் என அறியப்படும் கிரேக் ஹெமில்டன் பார்க்கர் என்பவரை உலகில் அறியப்படும் நகரம் ஒன்றில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனது சமூக ஊடக பக்கத்தில் இது தொடர்பில் அவர் விரிவான விளக்கமும் அளித்துள்ளார் அமெரிக்கா தொடர்பில் குறிப்பிட்ட அவர் அந்த நாடு தனது அதிகாரத்தை மெல்ல இழக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவில் மின்சாரம் பாதிக்கப்பட்டு மொத்தமாக சில பகுதிகளில் மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பெரும்பாலும் கலிபோர்னியா மற்றும் டெக்சாஸ் மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்படும் சூழல் அமெரிக்காவில் ஏற்பட இருப்பதாகவும் அது இயற்கை பேரிடராக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒன்று அமெரிக்காவை உழுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சர்ச்சையில் லண்டன் காவல்துறை அக்டோபர் தொடங்கி பலசீன காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தும் போர் ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கு நாடுகள் இஸ்ரேல் ஆதரவு நிலையை தொடர்கின்றன மேலும் அங்கெல்லாம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவாக பலர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதலாம் உலக போரை நிறுத்தவும் அமைதி பேச்சுவார்த்தை துவங்கவும் நவம்பர் பதினோராம் தேதியன்று ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது இதை கொண்டாடும் வகையில் இங்கிலாந்தில் ஆண்டுதோறும் இந்த நாள் தினம் என கொண்டாடப்பட்டு பதினோராம் தேதி காலை பதினோரு மணியளவில் அளவில் இரண்டு நிமிட அமைதி கடைபிடிக்கப்படும் நேற்று ஆர்மிஸ்டேஸ் தினத்தின் போது பலசீன ஆதரவாளர்கள் பங்கு பெற்ற ஒரு போராட்டம் லண்டனில் உள்ள ஹைட் பார்க் கானல் பகுதியில் நடைபெற்றுள்ளது பெரிய அளவில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் சுமார் மூன்று லட்சம் பேர் ஹமாஸ் அமைப்பினரும் பலசீன சுதந்திரத்துக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பியுள்ளனர் பலசீனத்தை விடுதலை செய் உடனடி போர் நிறுத்தம் தேவை நதியிலிருந்து கடல் வரை பலசீனம் சுதந்திரம் பெற வேண்டும் போன்ற கோஷங்கள் முழங்கப்பட்டன அதில் பங்கு பெற்ற ஆதரவாளர்கள் உக்ரைன் சுதந்திரத்துக்கு குரல் எழுப்பும் நாடுகள் பலசீன சுதந்திரத்துக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பி உள்ளனர் இவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி இஸ்ரேல் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர் ஆனால் அவர்களை லண்டன் நகர் காவல்துறை தடுத்து விட்டது அவர்களில் எண்பதுக்கு மேற்பட்டோர் லண்டன் பெருநகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் நடைபெற்ற போராட்டங்களில் பலசீன ஆதரவாளர்களின் அத்துமீறலை காவல்துறை கண்டிக்கவில்லை என இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் சுயல்லா பிவர்மேன் விமர்சித்திருந்தார் இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் லண்டன் பெருநகர காவல்துறை பலசீன ஆதரவாளர்களின் வன்முறை செயலை கண்டுகொள்ளாமல் விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இவர் கருத்துக்கு எதிராக கண்டனக் குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஹமாஸை ஆதரித்த ஊடகவியலாளருக்கு விசா ரத்து பிரித்தானியாவின் லண்டன் நகரில் சுமார் மூன்று லட்சம் மக்கள் காசா மீதான தாக்குதலையும் இஸ்ரேல் ஹமாஸ் போரையும் நிறுத்த வேண்டும் என பதாதைகளை ஏந்தி பேரணி ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த பேரணிக்கு எகிப்திய தொலைக்காட்சி தொகுப்பாளர் மொட்டாஸ் மாதர் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவருடைய விசாவை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் ரத்து செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து தங்கள் யூத விரோத நடத்தை குறித்து எச்சரிக்கப்பட்ட பின்னர் உள்துறை அலுவலகத்தால் அவர்களது விசாவை ரத்து செய்யக்கூடிய குறைந்தபட்சம் ஆறு வெளிநாட்டவர்களில் ஒருவராக மொட்டாஸ் உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ஜென்ரிக் இதுகுறித்து ஊடகத்திடம் குறிப்பிடுகையில் விசாவின் சிறப்புரிமையை பிள்ளையான முறையில் பயன்படுத்தி முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் செயல்களை அங்கீகரிக்கும் வகையில் பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கு எவ்வித பாரபட்சமும் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தார் இதன் மூலம் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சால் விசா ரத்து செய்யப்பட்ட முதல் வெளிநாட்டவராக மொட்டாஸ் கருதப்படுகிறார் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் ஐநா தீர்மானம் இந்தியா ஆதரவாக வாக்களிப்பு பலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலின் உச்சமாக கடந்த மாதம் ஏழாம் தேதி காசா முனையிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலால் கோபமடைந்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரை அடியோடு ஒழித்து கட்டுவோம் என சூளுரையுடன் காசா மீது தாக்குதலை தொடுத்துள்ளது காசா மீது தரைவழியாகவும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது ஹமாஸ் இஸ்ரேலிடையேயான போரால் காசாவில் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலில் ஆயிரத்தி இருநூறு பேர் பலியாகியுள்ளனர் காசா நகரை சுற்றி வளைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது உணவு குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கும் மக்கள் அல்லல்படும் சூழல் உள்ளது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் முழுவீச்சில் தாக்குதலை நடத்தி வருகிறது வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் தரைவழியாகவும் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலால் காசா முற்றிலும் நிலை குலைந்திருக்கிறது காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டம் தங்களிடம் இல்லை என்று கூறும் இஸ்ரேல் காசாவுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க நினைக்கிறோம் என்று கூறி வருகிறது ஆனால் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து தாக்குதலையும் தொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு பலசீன பகுதிகளில் குடியேற்றங்களை ஏற்படுத்தும் இஸ்ரேலின் செயல்பாடுகளை கண்டித்து ஐக்கிய நாடுகளவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது அமெரிக்கா கனடா உள்ளிட்ட ஏழு நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன பதினெட்டு நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளன இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டுமென்று அண்மையில் ஐக்கிய நாடுகள் அவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தில் பங்கேற்காமல் இந்தியா புறக்கணித்திருந்த நிலையில் தற்போது இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்துள்ளது ஈவிரக்கமின்றி தாக்குதல் தொடுக்கும் இஸ்ரேல் ஸ்தம்பித்து போன காசா காசாவில் உள்ள முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான வைத்தியசாலைகளில் அரைவாசி செயலிழந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது மோதல்களுக்குள் சிக்கியுள்ள வைத்தியசாலைகளில் உள்ள ஊழியர்கள் மற்றும் நோயாளர்களின் பாதுகாப்பு குறித்து பாரிய கரிசனையை வெளியிட்டுள்ளது காசா நகரில் உள்ள தமது வைத்தியசாலையின் இதய பிரிவு இஸ்ரேலின் தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ளதாக அல் சிபா வைத்தியசாலை தெரிவித்துள்ளது போதிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் இல்லாத காரணத்தினால் அல் குத்துஸ் மருத்துவமனையும் செயலிழந்துள்ளதாக பலசீன செம்பிரை சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அல் சிஃபா வைத்தியசாலையில் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு இணங்கி உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அந்த வகையில் அல் சிஃபா வைத்தியசாலையில் இருந்து தெற்கு நோக்கி இடம்பெயர்வதற்கான பாதுகாப்பு வழித்தடத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவத்தின் அரபு பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவில் புதிதாக பிறந்த இருபது குழந்தைகள் இருக்கும் நிலர்படம் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே மின்சாரம் இன்றிய காரணத்தினால் உரிய காலத்துக்கு முன்னதாக பிறந்த இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் மருத்துவர்கள் குழு ஒன்று குறிப்பிட்டுள்ளது எனினும் அல் சிவா வைத்தியசாலைக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது ஆனால் உண்மையில் அங்கு துண்டிக்கப்பட்டிருப்பதாக ஹமா தரப்பு தெரிவித்துள்ளது வைத்திய கீழ் தமது நிலக்கீழ் தலங்களை ஹமாஸ் நிறுவியுள்ளதாகவும் அவை கட்டளை மையங்களாக செயல்படுவதாகவும் அதிபர் இசாக் ஹெர்ஜோக் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் நிராகரித்துள்ளது அத்துடன் வைத்திய சாலைகள் மீது தாம் தாக்குதல் நடத்தவில்லை என இஸ்ரேல் கூறினாலும் வைத்திய சாலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதி செய்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக பல்வேறு வைத்தியசாலைகளுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது காசா நகரில் உள்ள தமது அலுவலகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இந்த தாக்குதலில் தஞ்சமடைந்திருந்த பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது பொதுமக்கள் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் வசதிகள் ஆகியன கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநாவின் அபிவிருத்தி திட்டத்தின் நிர்வாக அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் திறக்கப்பட்ட ரஃபா எல்லை காசாவின் வட பிராந்தியத்தில் சிக்கியுள்ள மக்கள் இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்களுக்கு மத்தியில் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த ரஃபா எல்லையானது இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது எனினும் இன்று ரஃபா எல்லை ஊடாக வெளியேற அனுமதிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை ஹமாஸை அளிக்கும் வரை யுத்தம் நிறுத்தப்படாது இஸ்ரேல் பிரதமர் இதனிடையே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான அழைப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் நிராகரித்துள்ளார் ஹமாஸ் இயக்கம் முற்றாக அளிக்கப்பட்டு பணைய கைதுகள் மீட்கப்படும் வரை தமது படை நடவடிக்கை தொடரும் என கூறியுள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரைத்துள்ளார் இந்த நிலையில் இருந்து நடத்தப்பட்ட தாங்கி எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் பொதுமக்கள் பலர் காயமடைந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா இயக்கம் உரிமை கோரியுள்ளது தற்போதைய தருணத்தில் இஸ்ரேலை ஆத்திரமூட்டும் செயல்பாடுகளில் ஹிஸ்புல்லா ஈடுபடக்கூடாது என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா இயக்கம் மேற்கொண்டுள்ளது கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த இந்தியா உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் நெதர்லாந்து அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய அணி நூற்றி அறுபது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியைத் தொடர்ந்து இந்தியா தனது வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளது அதாவது இந்த கிரிக்கெட் தொடரில் இதுவரை எந்த போட்டியிலும் இந்தியா தோல்வியடையவில்லை இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அதேவேளை இந்தியாவில் இடம்பெறும் இந்த தொடரின் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நியூசிலாந்துடன் இடம்பெறவுள்ள அரையிறுதி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் இறுதி சுற்றுக்கு தெரிவாகிவிடும் இதுவேளை இரண்டாவது அரையிறுதிப் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையில் இடம்பெற உள்ளன இரண்டாவது அரையிறுதிப் போட்டி வரும் பதினாறாம் திகதி கொல்கத்தா மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது